ஹாய் ஃபேஸ் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ. என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன அன்பாக்சிங்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மேஜர் டவுட் இருக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா டைமில் வந்து இந்த பார்சல் சர்வீஸ்லாம் அவைலபிளானு எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவைலபிள்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் தான் நானே ஆர்டர் போட்டேன். ஸோ அவைலபிள் தான். ஸோ நீங்களும் ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கு. யார்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா, அப்துல் மசீத் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்டருந்து வந்திருக்குது. உங்களுக்கும் வேணால் இவர் காண்டாக்டு இதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, வேணால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரிப் அதாவது 10 டேப்லெட் இருக்கும். 10 டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, 10 கேப்சூல் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸு. அது போக உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 50, ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி சார்ஜ் வந்து 50 தான். அதுவும் இல்லாமல், இது மட்டும் இல்லாமல் அவர் வெப்சைட் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் அவர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட் லிங்க் கீழே அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவார். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வேரியேஷன் ஃபிஷ்ஷு, ஃபிஷ் ஆக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஒரு தடவை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள், அவர்கிட்ட என்னென்னு இருக்குன்னு அவரே சொல்லுவார். ஸோ ட்ரஸ்டடு செல்லர் தான், நம்பி வாங்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் அவர் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிடுற, இந்த பார்சல் பில்லு, அந்த பார்சல் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது நீங்கள் கேட்கவே தேவையில்லை, அவராகவே அனுப்புவார். நானும் சில செல்லர்லாம் பார்த்துருக்கேன், நம்ம கேட்டால் அனுப்புவாங்க, இவர் அப்படிலாம் கேட்காமே அனுப்புகிறாரு சொன்னார். நம்ம ரொம்ப ஜென்யூனான செல்லர். ஸோ பேக்கேஜ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னால் பிரிக்கவே முடியல, நானும் பிச்சு பிச்சு பார்க்குற பிரிக்கவே முடியல. அத்தனை சொல்லோ டேப்பு, அத்தனை பேப்பர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஈரப்பட்ட நகரது அந்த லெட்டர்ஸ் போகக்கூடாது, மேலே ஒரு பேப்பரு, அதுக்கப்புறம் உள்ள செலோ டேப்பு, அது கீழே ஒரு செலோ டேப்பு. எத்தனை செலோ டேப் தெரியுமா? இது இத்தினோண்டு ஒரு டேப்லெட், அதுக்கு இத்தனை ஒரு சின்ன பேக்கிங் தான். பட் ஆனால் அவர் இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காரு. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் எவ்வளோ அவரோட வேலையில் உடன்பட்டு செய்கிறாருன்னு. ஸோ அவ்வளோ பேக்கிங் வந்து சொல்லவே முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பிளேடை வச்சு பிரிக்கலாம் உள்ள போடான்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பொறுமையில இல்லைன்னு சொல்லிட்டு நான் பிச்சு எழுதிச்சிட்டேன். அந்த பார்சல் அந்த பேக்கிங் பத்தாது, இந்த அட்டைப்பெட்டி அதுக்கு மேலே அவர் சுற்றி இருக்க செலோ டேப்னால இந்த அட்டைப்பெட்டி கிளியவே மாட்டேங்குது. நானும் கிளி கிளின்னு கிளிக்கிற கிளியவே மாட்டேங்குது, அதுக்கு மேலே பண்ணுது. ஸோ திறந்து பார்த்தா உள்ளே ஒரு இத்தினோண்டு பட்டவை. சரி, நான் கூட டேப்லெட் ஸ்ட்ரிப்னே இவ்வளோ கொஞ்சமாச்சு பெருசாக இருக்கும்னு நினச்சேன். இத்தினோண்டுதே இருந்துச்சு. அது திறந்து உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தா எனக்கே பக்குனாயிடுச்சு. இந்த கோயிலுக்கெலாம் போனீங்கன்னா திண்ணீர் மடிச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, பொட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பார்த்தோன்னே பக்குனாயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது டேப்லெட்டு தான் இருக்குது அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சுது. அதுவும் டேப்லெட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காச்சும் பெருசாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ மீடியம் சைஸ் இருக்குது, ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் தான் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரியே 10 டேப்லெட் இருக்கு பாருங்கள், எண்ணி கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனி ப்ராடக்ட் தான் பிகோன் அப்படின்னு கம்பெனி ப்ராடக்ட்டு. ஹேச்சிங் ரேட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90% ஹேச்சிங் ரேட்டு. ஸோ நம்பியே வாங்கலாம், ஸோ நல்லாவே கொடுக்கும் நான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா இது எத்தனை டைம்னு கேட்காதீங்க. ஸோ நான் வாங்குறது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. ஸோ நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், வாங்கணும்னு ஆசையெல்லாம் பட்டிருக்கேன். பட் வாங்குற அளவுக்கு அப்போது நாலேஜ் இல்லை. ஸோ இப்போ தான் எப்படி வாங்குறது செல்லர் கான்டாக்டில் கிடச்சி இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது ஹேச் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதை மடித்து கொடுத்த அந்த பேப்பர் தான் எனக்கு சரி சிரிப்பாக இருந்துச்சு. எத்தனாவது ஸ்டாண்டர்ட் புக்குன்னா தெரில, ஆனால் புக்கு பேப்பரை கழிச்சு பேக் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் ஏற்காச்சும் இந்த புக்கு எத்தனாவது ஸ்டாண்டர்ட்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ சின்ன வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைப் எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் அடுத்த வீடியோ போகிறக்காக. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ செல்லரோட காண்டாக்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அவரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். ஜெனியூனான செல்லர் தான், கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ அவ்வளோதான். மேக் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வித் யுவர் பெட்ஸ்.